திருச்சிற்றம்பலம் ஹரணம பார்வதி பதையே ஹரர மகாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி கருணை திருமுகத்தில் திருநேற்றின் உதலும் கண்டாரை வசப்படுத்தும் கனிந்த வயலகும் பெருமை தரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிங்ககணர் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும் மருவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துரை செய் மாமுனிவன் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் உன்னி வைத்தே உரைப்பாம் திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு அங்கே கன்னி சமேத ஆலவாய் சொக்கநாத பெருமான் திருவருளை நினைந்து குருவர்களையும் நினைந்து மகிழ்கின்றேன் இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி என்பது என்ன என்று சிந்திப்போம் இறைவனுக்கு இரண்டு நிலைகள் உண்டு இறைவன் யாதொன்றையும் நோக்காது தன்னிலையில் தான் நிற்றலாகும் அதாவது அவனுக்கென்று ஒரு பெயரோ ஒரு வடிவமோ ஒரு இருப்பிடமோ என்று எதுவும் இல்லாமல் எதுவும் இன்றி எல்லையற்ற ஒரு பொருளாய் நிற்பான் இதுவே அவனுடைய உண்மை இயல்பாகும் அதாவது சொரூப நிலை என்று காட்டப்படுகின்றது மற்றொன்று உயிர்களின் மீது அவன் கொண்ட கருணையை காரணமாக கருணையே மட்டுமே காரணமாக இறைவன் ஐந்தொழில் செய்யும் நிலையாகும் உலகத்தை தொழிற்படுத்தும் இந்த நிலையில் அவன் அளவற்ற வடிவும் பெயரும் உடையவனாய் நிற்கின்றான் அப்பர் சுவாமி பாடுவாரே பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை பிரிவில்லா அடியார்க்கு என்றும் என்று இந்த உலகமோ அறிவற்ற சடப்பொருள் அது தானே இயங்காது உயிர்களோ அறியும் தன்மையுடையது ஆனால் தாமாக எதையும் அறியுமா அறியாது அறிவித்தால் மட்டுமே அறியும் எனவே இந்த உலகத்தை இயக்குவதற்கும் உயிர்களை அறியச் செய்வதற்கும் அதனினும் பேராற்றல் பேராற்றலுடைய பேர் ஒரு முதல்வன் வேண்டும் அவனே பதி பதி என்றால் தலைவன் என்று பொருள் எதற்கு தலைவன் இந்த உலகத்திற்கும் இந்த உயிர்களுக்கும் ஆக அனைத்து உயிர்களையும் உலகங்களையும் காத்து நிற்கும் தலைவன் என்ற கருத்தில் இறைவன் பதி எனப்படுகின்றான் உயிர்களுக்கு தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை அவை என்றும் உள்ளவை அவை தம்மிடம் உள்ள குறைபாடு காரணமாகவே இந்த உடம்போடு கூடி இவ்வுலகில் பிறந்தும் இறந்தும் பிறந்தும் இறந்தும் உழல்கின்றன உயிர்களிடத்து உள்ள இந்த குறைபாட்டினை நீக்கி அவை பிறப்பில்லா பெருநிலையை அதாவது இறைவனை தன்னை அடைந்து இன்புறும்படி செய்கின்றான் இறைவன் ஆக இறைவனுக்கு என்ன நோக்கம் உயிர்கள் எல்லாம் இந்த பிறவி நோயிலிருந்து நீங்கி சிவமாம் அடைய வேண்டும் இங்கனம் செய்யும் அவனது வல்லமையே சக்தி எனப்படும் ஆக சக்தி என்பது அவனுக்கு குணம் எப்படி சூரியனை விட்டு பிரியாத ஒளி இருக்கின்றதோ நெருப்பை விட்டு நீங்காமல் சூடு இருக்கின்றதோ அதுபோல இறைவனது குணமாகிய சக்தி அவனோடு பிரிப்பின்றி நிற்கும் இறைவன் தானும் தன் சக்தியும் என இரு தரப்பட்டு நின்று இந்த உலகத்தை நடத்துகின்றான் குணமின்றி ஒரு பொருளும் இல்லை சிவமும் சக்தியும் என இரண்டாகச் சொல்லும்படி நின்றாலும் அவை வேறு வேறு பொருள்கள் அல்ல உண்மையில் அவை இரண்டும் ஒன்றேயாகும் தானும் தனது சக்தியும் ஒரு பொருள்தான் என்பதை உணர்த்தவே சிவபெருமான் ஓர் உடம்பிலே ஆண் பெண் என இரு திறத்தனாய் காட்சியளிக்கின்றான் அவனுடைய பேரறிவே சக்தியாகும் சக்திதன் வடிவமேது எண்ணில் தடையில்லா ஞானம் என்பார் சிவனே செயலை செய்பவனாகவும் சக்தி அவனுக்கு துணையாகுதல் பற்றி சக்தியை அவனுக்கு துணைவியாக வைத்து போற்றும் நிலை உண்டாயிற்று எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பல் சிவத்திற்கு சக்தியாகவும் நாதத்திற்கு விந்துவாகவும் சதா சிவனுக்கு மனோன்மணியாகவும் மகேஸ்வரனுக்கு மகேசையாகவும் உருத்ரனுக்கு உமையாகவும் விஷ்ணுவிற்கு லக்மியாகவும் பிரம்மாவிற்கு சரஸ்வதியாகவும் நிற்பான் ஈசன் இது எப்படி நெருப்பினது சூடு ஒன்றுதான் சூடு என்பது ஒரு தன்மைதான் அந்த சூடு என்ற தன்மைதான் வறுத்தலையும் பொறித்தலையும் அவித்தலையும் போன்ற பல வகை செயல்களை செய்கின்றது ஏன் ஒரு சூடு தான் ஒரு அடுப்பு தான் ஒரு அடுப்பில் வர்ற சூடு வந்து ஒரு சூடு தான் அதை வச்சு தான் நம்ம அவிக்கிறோம் பொறிக்கிறோம் வறுக்கிறோம் அதுபோலவே இறைவனது சக்தி ஒன்றே அவனுடைய ஒன்று ஒன்றான அந்த சக்தியே படைத்தல் காத்தல் அழித்தல் முதலிய செயல்களை செய்கின்றது சக்தி ஒன்றே ஆயினும் பல செயல்களை செய்வதனால் பல சக்திகளாகவும் சொல்லப்படுகின்றன உயிர்களின் அறிவை உலகை நோக்கி செயல்பட வைப்பது இந்த உலகத்தையே இச்சித்து இருக்கும் இந்த உயிர்களானது உலகப் பொருள்களையே விரும் விரும்பி கொண்டிருக்கும் இந்த செயல்களை செயல்பட வைப்பது அவனுடைய திரோதான சக்தி எனப்படும் அதாவது திரோதான சக்தி என்பது மறைப்பு ஆற்றல் பக்குவம் பெற்ற உயிர்களுக்கு ஞானத்தை கொடுத்து இறைவனை காட்டி திரோதான சக்தியில் அவன் அவனை காட்ட மாட்டான் அவன் மறைந்து இருந்து கொண்டு இந்த உலகத்தையே காட்டி நிற்பான் ஆனால் பக்குவம் பெற்ற உயிர்களுக்கு அப்படி அல்ல அவன் ஞானத்தை கொடுத்து இறைவனை காட்டி தன்னையே காட்டி இன்புறச் செய்வது அருட்சக்தியாகும் ஆக சக்தி இரண்டு தான் திரோதான சக்தி அருட்சக்தி இது இந்த சக்தி என்பது பொது வகையால் ஒரே பொருளாய் நின்று உயிர்களுக்காக ஐந்தொழில் செய் செய்யும் இடத்து திரோதான சக்தி அதே இந்த திரோதான சக்தி தான் இச்சாசக்தியாகவும் ஞானசக்தியாகவும் கிரியாசக்தியாகவும் என மூ வகைப்பட்டு வியாபித்து நிற்கின்றது அப்போ இச்சாசக்தி என்பது இறைவன் உயிர்களுக்கு ஆணவ நீக்கி வீடு பெற்றினை கொடுக்கும் பொருட்டு அவன் கொண்ட விருப்பமாகும் இச்சை அவனுக்கு என்ன விருப்பம் இந்த உயிர்களெல்லாம் அதை மறைத்திருக்கும் அறிவை உயிர்களினுடைய அறிவை மறைத்திருக்கும் ஆணவத்தை நீக்கணும் அதுதான் அவனுடைய விருப்பம் அப்படி விரும்பப்படும் பொழுது அவனுடைய சக்தி இச்சையாக செயல் இச்சாசக்தியாக செயல்படும் ஞானசக்தி ஞானசக்தி என்பது உயிர்கள் வீடு பேற்றினை பெறுவதற்காக உயிர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை எல்லாம் இறைவன் தன் ஞான சக்தியால் விரும்பி அறிவன் அதாவது பக்குவமுற்ற உயிர்களெல்லாம் அவன் விரும்பி அறிவானான் அறிந்திருப்பான் இந்த இந்த உயிர்கள் பக்குவமுற்றது இதர்கள் இந்த உயிர்களுக்கு வீடு பேற்றினை கொடுக்கணும் அப்படின்னு அவன் விரும்பி அறிவன் இதுதான் ஞான சக்தி கிரியாசக்தி என்பது இந்த பிரபஞ்சம் முழுவதையும் படைப்பதற்கு அவனுடைய கிரியாசக்தி செயல்படுகின்றது எப்படி படைக்கின்றான் அவனுக்கென்று கருவி கரணங்கள் இருக்குதா இல்லை இது இவ்வாறு ஆகுக என அவன் சங்கல்பத்தினால் மட்டுமே ஆகி அதாவது நினைப்பு மாத்திரத்திலே செய்து முடிச்சிருவான் இது இவ்வாறு ஆகுக அப்படின்னா அந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்டுவிடும் இது அவனுடைய கிரியாசக்தி எனவே இச்சாசக்தி என்பது அவனுடைய அருளாற்றலையும் ஞானசக்தி என்பது அவனுடைய அறிவாற்றலையும் கிரியா சக்தி என்பது அவனுடைய செயலாற்றலையும் குறித்து நிற்கின்றது ஆக அவனுடைய இச்சை அவனுடைய ஞானம் அவனுடைய கிரியை என மூன்று சக்திகளும் உயிர்களுக்கு அவன் உயிர்கள் மீது கொண்ட கருணையின் பொருட்டே ஆகும் அப்பேற்பட்ட கருணையான சிவபெருமான் ஞானமேயாக நிற்கும் பொழுது சிவன் எனவும் கிரியையாய் நிற்கும் பொழுது சக்தி எனவும் ஞானமும் கிரியையும் ஒத்து நிற்கும் பொழுது சதா சிவன் எனவும் நிற்பன் உயிர்களுக்காகவே உயிர்களின் மீது கொண்ட கருணை காரணமாகவே ஐந்தொழில் செய்யும் பொருட்டு அவன் வடிவம் கொள்கின்றான் என்னென்ன வடிவம் போக வடிவம் யோக வடிவம் வேக வடிவம் ஆக இன்றைக்கு அவனுடைய இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி மூன்றையும் சிந்தித்தோம் நாளை அவன் உயிர்களின் பொருட்டு கொண்ட வடிவங்கள் கருணை உயிர்களின் பொருட்டு கொண்ட கருணை காரணமாக எடுக்கும் வடிவங்களை சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன் திருச்சிற்றம்பலம் ஹரணம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா தென்னாடுடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அடியேன் சசிப்ரியா பழனிக்குமார் மதுரை சித்தாந்த சரபம் ஐயா அவர்களுடைய மாணவி இதை கேட்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி திருச்சிற்றம்பலம் வணக்கம்